நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, IQ 7 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஈகிள் விஷன்னு ஒன்று இருக்குது. அது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை கடைசி இந்த ஷூட்டிங் கேம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி கேம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் விஷன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எனிமிஸாக ஸ்பான் பண்ணலாமா, அதுவும் இல்லாமல் கடைசி சோனில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குமா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்ஸில் கொடுத்துருக்காங்க, அந்த செட்டப்பிங்கில் செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன ப்ரோ பின்னாடிலாம் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது, ஸோ எங்கே போனீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆச்சு இது வந்து, அது 3 வாரம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு நான் இந்த வீட்டுக்கு இங்கே வந்து. ஸோ வீடு மாறிட்டனால சின்ன பிரச்சனைனால இங்கே வந்துட்டேன். ஸோ வேறு ரூம் போய் இதெல்லாம் நம்ம ரூம்பு, ஸோ இது செட்டப் வச்சுருக்கேன். ஸோ நார்மல் செட்டப் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், ஃப்ரண்ட் கேமரா செட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதுதான் என்னோடய செட்டப் இப்போதைக்கு. ஸோ கீபோர்ட் மவுஸு, ஸோ நான் இப்போ மைக்காக யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நெக் பேண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நம்ம குட்டி செட்டப் இதுதான். ஸோ இது மேலே அங்கேருந்து சில திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அதை எங்கள் அம்மா அப்பா கிளம்பியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ பார்ப்போம், அவங்க வந்துச்சுன்னா எல்லா திங்ஸும் வந்துட்டு இங்கே கொஞ்சம் செட்டப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ எடிட் பண்ணார் அதாவது பார்த்திங்கன்னா குட்டியான எடிட்டிங் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஈகிள் விஷன் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஃபோட்டோ போடுறேன். இந்த பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேம் பண்ணி ஷூட் பண்ணுறது தான் அந்த ஈகிள் விஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா கலர் இன்வர்ஷன் சொல்லி, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கலர் கலராக அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசபிலிட்டி போய் செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போய் ஆக்சசபிலிட்டி போங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் இன்வர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட் அன்லாக் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் சுவிட்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மாறியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகினா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குட்டி கேம் ப்ளே பண்ணி காட்டுவேன் கடைசியில். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சும்மா இந்த ஷார்ட் அவுட் சொல்லிட்டேன்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ள போனீங்கன்னாலே ஆக்சசபிலிட்டின்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எம்ஐ ஃபோன்ஸ்க்குலாம் எப்படி போகணும்னா ஆக்சசபிலிட்டிக்கு சரி செட்டிங்ஸ்க்குள்ளே போய் அதுக்கப்புறம் அடிஷ்னல் செட்டிங் இருக்கும், அதுக்குள்ளே போய் ஆக்சசபிலிட்டிக்கு அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லார்ஜ் மவுஸ்க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணதுதான் அது தான். IQ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமிங் ஃபோனில் இருக்கும், அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணல, அடுத்த வீடியோவில் தான் போஸ்ட் பண்ணுறேன், அதை வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேம் பிளே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது குட்டி வீடியோ தான் இருக்கும். ஸோ எப்படி அன்லாக் பண்ணுறதுலாம் நான் இந்த வீடியோவில் காட்டுவேன். ஸோ அதில் என் வாய்ஸ் வராது, ஸோ சுத்தமாக வாய்ஸே வராது. ஸோ அதில் மட்டும் கேமிங் சவுண்ட் மட்டும் தான் வரும். ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டுருவேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கஷ்டம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே கே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய கேமிங்ஸ்லாம் பாருங்கள். ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் GFX டூல் யூஸ் பண்ணேன். ஸோ GFX டூலை வச்சு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா நான் கிரியேட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். ஸோ 2 நாளெல்லாம் நான் எடிட் பண்ணி போட்டுருவேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கே எடிட் பண்ணி நான் நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணுவேன் 12 மணிக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஓகே கேஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கற்றுட்டு பாருங்கள், கீழே போய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய வீடியோஸ் எல்லாருக்குமே மோட்டிவேட் ஆகும். ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அதை பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த ஈகிள் விஷன் போய் பார்த்துலாம் வாங்க. Thank you.
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த கேம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதை பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ பழைய வியூ யூஸ் பண்ணுறதுனால தான் என்னால் முழுங்காக ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் சிப் பகுதிக்கு லைட்டாக டிலே பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாள் கொஞ்சம் நான் தள்ளி வச்சுருக்கேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மீமிக்ஸ் ஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீமிக்ஸ் ஃபோன் இருக்குது, பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் என்னோட கேட்டுருக்கீங்கன்னா நல்ல கேம் பிளே போட முடியல இந்த வீடியோவில். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வீடியோஸ் போட போகிறோம் இல்லாமல் இல்லை. ஸோ நான் இன்ஃபர்மேஷன் டெக்கெல்லாம் போட போகிறோம், அதே சமயத்தில் கேமிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் கூடிய நேரத்தில் வந்துருக்குது. ஸோ இப்போ பப்ஜி பேட்டில் கிரவுண்ட் இந்தியா வருதுல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஃப்எக்ஸ் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுற மாதிரி, இதோ நான் வச்சிருக்க நான் கஷ்டப்படுறதில்ல அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஃப்எக்ஸ் ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்ல ப்ராசஸில் வச்சுருக்கேன். ஸோ அப்சர்வ் பண்ணிட்டுருக்கேன், அப்சர்வேஷனில் வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாகவே முடிச்சோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த வீடியோக்கு நம்ம நிறையாவே மோட்டிவேட் பண்ணிக்கிங்க. ஸோ பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வீடியோஸ் நம்ம இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இதுக்கு மேலேயே நம்ம வீடியோ போடாமல் சும்மா இருக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 30 likes எல்லாம் வாங்கணும், ஷேர்லாம் வாங்கணும். லைக்ஸ் மறக்காமல் லைக் கொடுங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக்ஸே போக முடியுது. ஸோ ப்ளீஸ் கேஷ் மோட்டிவேட்டர்ஸ். ஸோ ஓகே கேஷ், ஸோ நம்ம அவ்வளோதான் வீடியோ ரெண்டுக்கு வந்துருச்சு. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஓகே கேஷ், போயிட்டு ஒரு ரெண்டு பாய்.